வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலியின் தலைப்புச் செய்திகள். சாத்தான்குளம் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு தந்தையும் மகனும் கொலை செய்யப்பட்ட வழக்கு. ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், காவலர்கள் முருகன், முத்துராஜ் ஆகியோர் குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி 2வது அனல் மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து, 6 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பீகாரில் திருமண விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று, மணமகன் மரணம். கொரோனாவால் உயிரிழந்தவர்களை கண்ணியமாக புதைக்க வேண்டும், கர்நாடகத்தில் வலியுறுத்தல். டிக்டாக் உள்ளிட்ட 59 சீன செயலிகளை இந்திய அரசு தடை செய்து வெளியிட்ட உத்தரவுக்கு எதிர்ப்பு, சீனா அறிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கைது செய்ய ஆணை பிறப்பித்து ஈரான் அதிரடி. சீனாவில் தற்போது பரவுகிறது பன்றி காய்ச்சல். வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்திகளை வாசிப்பது ஜெய்சி ஜெயபிரகாஷ், விஜயராஜன், கலைவாணி தாமோதரன் மற்றும் தேவி ஷியாம் சுந்தர். முதலில் வருவது தமிழக செய்திகள். சாத்தான்குளம் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு தந்தையும் மகனும் உயிரிழந்த விவகாரத்தில் இன்று இரவிற்குள் முதல் தகவல் அறிக்கையை மாற்றியமைக்க வாய்ப்புள்ளது என சாத்தான்குளத்தில் சிபிசிஐடி எனப்படும் குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை ஐஜி சங்கர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக 10 முதல் 12 குழுக்கள் அமைக்கப்பட்டு நியாயமான விசாரணை நடந்து வருகின்றது எனவும் தெரிவித்தார். குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறையின் விசாரணை இன்று காலையில் தொடங்கியது. நீதித்துறை நடுவரும் வாக்குமூலங்களை பதிவு செய்தார். தந்தை மகன் உயிரிழப்பதற்கு முன்னதாக அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து சிபிசிஐடி குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை ஆய்வாளர் சரவணகுமார் மற்றும் உதவி ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான குழுவினர் கோவில்பட்டி கிளை சிறைக்கு வந்தனர். அவர்கள் தந்தை மகன் அடைக்கப்பட்டிருந்த போது நடந்த சம்பவங்கள் குறித்து கிளை சிறை கண்காணிப்பாளரிடம் விசாரணை நடத்தினர். மேலும் தந்தை மகன் அடைக்கப்பட்டிருந்த அறையை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பான விசாரணையை மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்ற மாநில அரசு பரிந்துரைத்தது. ஆனால் சிபிஐ எனும் மத்திய புலனாய்வுத்துறை தனது விசாரணையை தொடங்க நாட்கள் ஆகும் என்பதால் அதற்கு முன்பாகவே குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை தனது விசாரணையை துவங்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனையடுத்து குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை தனது விசாரணையை தொடங்கியது. ஆய்வாளர் பிறைச்சந்திரன் தலைமையிலான குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை காவல்துறையினர் சாத்தான்குளத்தில் ஃபெனிக்ஸ் நடத்தி வந்த செல்போன் கடையருகில் உள்ள கடைக்காரர்களிடம் தங்களது விசாரணையை புதன்கிழமை காலையில் தொடங்கினர். இதற்கிடையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக ஜெயக்குமார் பொறுப்பேற்றுள்ளார். சாத்தான்குளம் சம்பவத்தை அடுத்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் பாலகோபாலன் மாற்றப்பட்டு விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அருண் பாலகோபாலன் கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் புதிய எஸ்பியாக ஜெயக்குமார் புதன்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களுடன் காவல்துறை நல் உறவுடன் செயல்படும் என்று தெரிவித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் ஆகியோர் காவல்துறையினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட விவகாரத்தில் கோவில்பட்டி நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் விசாரணை மேற்கொண்டார். இது தொடர்பான விசாரணை அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த விசாரணை அறிக்கையில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் மரியாதை குறைவாக மிரட்டும் வகையிலும் நடந்து கொண்டார்கள் என நீதித்துறை நடுவர் கூறியுள்ளார். சாத்தான்குளம் விவகாரத்தை விசாரணை செய்வதற்காக நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் 28ஆம் நாள் காலை நீதிமன்ற ஊழியர்களுடன் சென்றுள்ளார். அப்போது அந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளர் அறையில் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் டி குமாரும் மற்றொரு காவல்துறை அதிகாரியான சி குமாரும் இருந்துள்ளனர். தான் உள்ளே நுழைந்ததும் எவ்வித வணக்கமோ வரவேற்போ செய்யாமல் தனது உடல் பலத்தை காட்டுவதான அசைவுகளோடும் மிரட்டும் தோணியிலான பார்வையுடனும் டி குமார் இருந்ததாக நீதித்துறை நடுவரின் அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. அங்கிருந்தவர்களிடம் பொது நாட்குறிப்பையும் பதிவேடுகளையும் கேட்டபோது அவற்றை சமர்ப்பிக்க முறையாக நடவடிக்கை எடுக்காமல் நிலைய காவலர்களை ஒருமையில் திட்டியபடியே இருந்ததாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் வெளியில் இருக்கும்படி பணிக்கப்பட்டனர். பிறகு சம்பந்தப்பட்ட பதிவேடுகள் எழுத்தர் மூலம் கொண்டுவர செய்யப்பட்டன.
அந்த காவல் நிலையத்தில் இருந்த பாதுகாப்பு ஒளிப்பட கருவியின் காட்சிகளை பதிவிறக்கம் செய்வதற்காக மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது சிசிடிவி என்னும் பாதுகாப்பு ஒளிப்பட கருவி காட்சிகளை பதிவு செய்வதற்கு வன்தகட்டில் போதுமான நினைவகம் இருந்தும் தினமும் தானாக அழிந்து போகும் அளவுக்கு அதன் முறை மாற்றப்பட்டிருந்தது என நீதித்துறை நடுவரின் அறிக்கை குறிப்பிடுகிறது. இதற்கு பிறகு மகாராஜா என்ற காவலரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட போது அவர் கேள்விப்பட்ட செய்திகளை முறையாக வாக்குமூலமாக அளிக்கவில்லை என்றும் அதற்கு பிறகு தலைமை காவலரை சாட்சியளிக்க அழைத்த போது மிகுந்த பயத்துடன் தான் சொல்வதை வெளியில் சொல்ல வேண்டாம் என கேட்டுக் கொண்டதாக நீதித்துறை நடுவர் தன் அறிக்கையில் பதிவு செய்துள்ளார். இந்த நேரத்தில் நீதிமன்ற ஊழியர்கள் பாதுகாப்பிற்காக வெளியில் நிறுத்தப்பட்ட போதிலும் காவலர்கள் நிலையத்திற்கு அருகில் இருந்த வேப்ப மரத்தடியில் நின்றபடி நீதிமன்ற ஊழியர்களை கிண்டல் செய்ததாகவும் சாட்சியங்களை பதிவு செய்வதில் சிரமம் ஏற்படுத்தியதாகவும் நீதித்துறை நடுவர் கூறியிருக்கிறார். நீதித்துறை நடுவரிடம் தலைமை காவலர் ரேவதி அளித்த வாக்குமூலம் சம்பவ தினத்தன்று நடந்த விவகாரங்களை விரிவாக விவரிக்கிறது. கைதிகள் இருவரையும் அங்கிருந்த காவலர்கள் விடிய விடிய லத்தியால் அடித்ததாகவும் அதில் லத்தி மற்றும் மேஜைகள் கரைப்படைந்துள்ளதாகவும் அதனை அவர்கள் அழிக்க நேரிடும் என்றும் உடனடியாக அதனை கைப்பற்ற வேண்டும் என்றும் கூறினார். சாட்சிக்குரிய லத்திகளை கைப்பற்றும் பொருட்டு அங்கிருந்த காவலர்களை லத்தியை கொடுக்கும்படி கூறியும் அவர்கள் காதில் ஏதும் விழாதது போல் இருந்தார்கள். பிறகு கட்டாயப்படுத்தியதன் பேரில் அனைவரும் அவர்களது லத்தியை கொடுத்து விட்டார்கள். அதில் மகாராஜன் என்பவர் என்னை பார்த்து உன்னால் ஒன்றும் முடியாதுடா என்று என் முதுகுக்கு பின்னால் என் காதில் விழும்படி பேசி அங்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கினார் என சாத்தான்குளம் நிலையத்தில் நடந்த சம்பவங்களை நீதித்துறை நடுவர் விவரித்துள்ளார். அங்கிருந்த சூழல் சரியில்லாததால் சாட்சியமளித்த தலைமை காவலர் ரேவதி கையெழுத்திட மறுத்துவிட்டதாகவும் அவரிடம் பாதுகாப்பு குறித்து உறுதியளித்த பின் கையெழுத்து பெறப்பட்டதாகவும் நீதித்துறை நடுவர் தெரிவித்துள்ளார். நீதித்துறை நடுவரின் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அறிக்கையில் உள்ள சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்நிலையில் தந்தை மகன் கொலை வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ், காவலர் முருகன், காவலர் முத்துராஜ் ஆகியோர் குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC 2வது அனல் மின் நிலையத்தில் 5வது பிரிவில் உள்ள கொதிகலனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் NLC ஒப்பந்த ஊழியர்கள் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 17 பேர் பலத்த காயங்களுடன் நெய்வேலி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே தீ விபத்து ஏற்பட்ட அனல் மின் நிலைய பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு பணிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்பு பணிகள் முழுமையடைந்த பிறகு எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது பற்றிய விவரங்கள் தெரியவரும் என கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தை தொடர்ந்து 2வது அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை வெளியே எடுத்துச் செல்லக்கூடாது என்று தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உறவினர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருவதால் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 2வது அனல் மின் நிலையத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் நெய்வேலி காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தை தொடர்ந்து விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன், NLC மனிதவள இயக்குநர் விக்ரமன், தலைவர் ராகேஷ்குமார் மற்றும் விருத்தாசலம் சார் ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு வருகின்றனர். நெய்வேலி NLC தீ விபத்தை தொடர்ந்து 2வது அனல் மின் நிலைய முதன்மை மேலாளர் கோதண்டம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் மீது விபத்து தொடர்பாக நெய்வேலி தெர்மல் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து NLC நிர்வாகத்தின் தலைமை பொது மேலாளர் எஸ் குருசுவாமிநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டதாவது, NLC 2வது அனல் மின் நிலையம் 5வது பிரிவு பராமரிப்பு காரணமாக மூடப்பட்டு பராமரிப்பு வேலைகள் மேற்கொள்ளப்பட்ட போது கொதிகலனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதன் விளைவாக ஒரு நிர்வாகி, 2 மேற்பார்வையாளர்கள், 3 ஊழியர்கள் மற்றும் 17 ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட 23 நபர்கள் காயமடைந்தனர். இதில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 16 நபர்கள் நெய்வேலி மருத்துவமனையில் முதன்மை சிகிச்சைக்கு பிறகு உடனடியாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறப்பு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தீ விபத்து குறித்து ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப இயக்குநர் முகபத்ரா தலைமையில் உயர்மட்ட விசாரணை நடத்தப்படும். மேலும் உட்கட்ட அமைப்புகள் குறித்து விசாரணை செய்ய NLC இயக்குநர் தலைமையிலான மூத்த நிர்வாகிகளுடன் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2வது அனல் மின் நிலைய முதன்மை மேலாளர் விசாரணை முடியும் வரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
மேலும் தற்போது இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் உள்ள ஸ்டேஜ் 2 நிலையம் முழுவதையும் பாதுகாப்பு கருதி மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் எஸ் குருசுவாமிநாதன். அடுத்து வருவது இந்திய செய்திகள். பீகாரில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. திருமணம் முடிந்த ஒரே நாளில் மணமகனும் உயிரிழந்துள்ளார். பீகார் மாநில தலைநகர் பாட்னா அடுத்த பாலிகஞ்ச் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான பொறியாளருக்கு கடந்த ஜூன் 15 திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் ஏறத்தாழ 350 பேர் கலந்து கொண்டனர். திருமணம் முடிந்த ஒரே நாளில் மணமகன் திடீரென்று மரணமடைந்தார். கொரோனா பரிசோதனை நடத்தப்படாமலேயே இறந்த மணமகனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர்களது நெருங்கிய உறவினர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் கொரோனா பாதிப்பு உறுதியானதாக பாட்னா மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் திருமணத்தின் போதே மணமகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தது தெரியவந்துள்ளது. அவர் திருமண சமயத்தில் வயிற்றுப்போக்கால் அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார். ஆனால் சாதாரண மருந்துகளை உட்கொண்டு திருமண சடங்குகளை தொடர்ந்துள்ளார்கள். இந்த வழக்கினை விசாரித்த பாட்னா மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் ஸ்ரீ குமார் ரவி மணமகனின் இறுதிச் சடங்கு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு விட்டதால் அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள முடியவில்லை என கூறியுள்ளார். திருமணத்தில் கலந்து கொண்ட உறவினர்கள் சிலரை பரிசோதனை செய்ததில் அவர்களில் 15 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கு சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு திருமணத்தில் கலந்து கொண்ட 300க்கும் அதிகமானோரை பரிசோதனை செய்ததில் அவர்களில் 80க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று அறிகுறிகள் இருந்தும் தங்களது மகனுக்கு திருமணம் செய்து வைத்ததோடு சமூக இடைவெளியை பின்பற்றாமல் 50க்கும் அதிகமானவர்களை திருமண நிகழ்வில் பங்கேற்க வைத்ததன் மூலம் குடும்பத்தினர் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கர்நாடக மாநிலத்தில் கரோனாவால் இறந்தவர்களின் சடலங்களை சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒரே இடத்தில் வீசி புதைக்கும் காணொலி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இச்செயலுக்கு அரசு அதிகாரிகள் மன்னிப்பு கோரியுள்ளனர். பிபிஇ எனப்படும் பாதுகாப்பு உடை அணிந்திருக்கும் சிலர் கருப்பு பைக்குள் வைக்கப்பட்ட சடலங்களை குழியில் வீசும் காணொலி சமீபத்தில் வெளியானது. கரோனாவால் இறந்த 8 பேரின் சடலங்கள் குழியில் வீசப்பட்ட நிகழ்வு இது என்று கூறப்பட்டது. இந்நிலையில் இச்செயலுக்காக இறந்தவர்களின் குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கோருவதாக பெல்லாரி மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கர்நாடகாவில் இதுவரை 246 பேர் கரோனாவால் இறந்துள்ளனர். மற்ற பெரிய மாநிலங்களை விட கரோனாவை தடுப்பதில் கர்நாடகா சிறப்பாக செயல்பட்டதாக பாராட்டப்பட்டது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு மன்னிப்பு கடிதம் ஒன்றை நாங்கள் அனுப்பியுள்ளோம். இந்த செயலுக்கு நாங்கள் மிகவும் வருத்தப்படுகின்றோம். சடலங்களை கண்ணியத்துடன் கையாண்டிருக்க வேண்டும் என பெல்லாரி மாவட்ட ஆட்சியாளர் எஸ் நகுல் தெரிவித்துள்ளார். மேலும் கூறிய அவர், சுகாதாரத்துறை ஊழியர்கள் எல்லா நெறிமுறைகளையும் பின்பற்றினர். ஆனால் ஓர் இறந்த உடலை கண்ணியத்துடன் கையாண்டிருக்க வேண்டும் என்றார். இந்த செயலில் ஈடுபட்ட நபர்கள் நீக்கப்பட்டு இவர்களுக்கு பதில் சடலங்களை புதைக்க புதிய குழு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். பொதுவாகவே இந்தியாவில் கரோனா குறித்த அச்சம் அதிக அளவில் உள்ளது. கரோனாவால் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க சுகாதாரத்துறை ஊழியர்கள் அச்சப்படுகின்றனர். சமீபத்தில் புதுச்சேரியில் கூட கரோனாவால் இறந்தவரின் உடலை சுகாதாரத்துறை ஊழியர்கள் குழியில் வீசிச் செல்லும் காணொலி வெளியானது. இந்த காணொலியை பதிவிட்டு சமூக ஊடகங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்தியாவில் இதுவரை 600,000க்கும் அதிகமானவர்களுக்கு கரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொற்று எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளது. அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.